ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு கந்தசஷ்டி கவசம் உருவான வரலாறு அப்படிங்கிற பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கவசம் என்றால் என்ன, கவசம் என்றால் அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கவசம் என்றால் பாதுகாப்பு. இறைவனை நோக்கி பாடும்போது இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படிங்கிற நினச்சி அதற்காக பாடக்கூடியதான் கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலதேவராயன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பதிவு பண்ணுறாங்க. அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர், தொண்டை மண்டலம் அப்படிங்கிற இடத்துல வள்ளூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இவரோட அப்பாவோட பேர் வீராசாமி பிள்ளை. இந்த தம்பதியருக்கு முருகனிடம் வரம் கேட்டு, அதாவது இருக்கு ரொம்ப நாளாக அவங்க அப்பாவுக்கு குழந்தை இல்லையாமா, அதனால் அவரிடம் வரம் கேட்டு இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு வியாபார நிமித்தமாக, வணிக நிமித்தமாக அவங்க அப்பா வேலை கிடைக்காத காரணம்லாம் பெங்களூருக்கு போயிருக்காரு. பெங்களூரில் இருந்த மன்னர்கிட்ட வேலை செய்கிற காலகட்டங்களில் தான், அதாவது திருவாவடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய மகா ஆதீனம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட வந்து, அவர் வந்து இங்கே ஒரு முறை பெங்களூருக்கு வந்திருந்தப்ப அவர்கிட்ட போய் அவர் ஒரு பெரிய புலவராக அறியப்படுகிறார், தமிழ் புலவராக. அவரை வந்து வரவேற்று அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் நம்முடைய பாலதேவராயன் சுவாமிகள். அவரை கூட்டிகிட்டு போய் அவரை நல்லா உபசரிச்சிருக்கார். அதை பார்த்த பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீ தமிழ் கற்றுக்க எங்கிட்ட வான்னு சொல்லி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தான் தமிழை முழுமையாக கற்றிருக்கிறார் பாலதேவராயன் சுவாமிகள். ஆனால் அவர் வந்து அவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே டாக்டர் உவே சாமிநாத ஐயர் வந்து இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பற்றி நிறைய வரலாறு எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவர் தான் அவருடைய குரு, இவர் தான் அவருடைய சிஷ்யன் சொல்லி எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி எந்த குறிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து இவர் பாலதேவராயன் சுவாமிகள் வந்து எப்படி இந்த பாடலை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த பாடல்களுக்கு வயது எத்தனை ஆகுது அப்படின்னா 250 ஆண்டுகள் ஆகிறது அப்படிங்கிறாங்க. அந்த பாடல் உருவான விதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாரார் திருச்செந்தூருக்கு வந்து அவருக்கு வயிற்று வலி வந்தப்போ திருச்செந்தூருக்கு வந்து முருகனை திட்டிட்டு நாம் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு சாரார் என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறகிரி அப்படின்னு சொல்கிறதால அந்த சிறகிரின்னு சொல்லக்கூடிய சென்னிமலையில் வந்து இவர் வந்து அந்த பாடலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு சாரார் முழுமையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழனி தான், பழனிக்கு வந்து தான் அவர் வந்து பாடல்களை எழுதியிருக்கிறார், அந்த பாடல் வரிகளை எழுதி இயற்றியிருக்கிறார் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, முதல் காரணம் சொன்னது கடுமையான அவருக்கு வயிற்று வலி இருந்ததால் அந்த பாடலை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இயற்றியது என்ன அப்படின்னா, பழனியில் வந்து அங்கே மண்டபத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த மக்கள், அதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் முருகனிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியல அப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். சுற்றி பார்த்துட்டு அன்று இரவு இறைவனை நோக்கி எப்படி தான், இப்போ முருகன்கிட்ட எப்படி தான் இதெல்லாம் கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக படுத்துட்டே யோசிச்சுட்டே படுத்திருந்தவர் தூங்கி போயிட்டார். தூங்கி போனப்புறம் பழனிமலை முருகனே வந்து நேராக அவர் கனவுல தோன்றி, உன்னோட எண்ணம் வந்து ஈடேறும், எல்லா பிணிகளும் தீரும், எல்லா வித பிரச்சனைகளும் தீரும், அதற்கு உங்ககிட்ட தான் வழி இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன வழி அப்படின்னு சொன்னால், நீயே எழுந்து எனக்கு என் மேலே ஒரு பாடலை ஏற்று, அதை வந்து சஷ்டி கவசமாக எல்லாருமே பாடி அவங்களுக்கு அது பாதுகாப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அந்த நொடி அவர் எழுதிய பாடல் தான் சஷ்டி நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிரிவேலன் பாதம் இரண்டும் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் நல்லா கேட்கும்போது, சரவண பவ அப்படிங்கிறது வந்து முருகனுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறாங்க. முதல், இடை, கடை, இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சரவண பவ அப்படிங்கிறத தான் ஆரம்பத்துலேயும் ஆரம்பித்து வச்சுருப்பாரு, இடையிலையும் ஆரம்பிச்சிருப்பாரு, கடைசியிலையும் சரவண பவ அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பாடலை உருவாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்தது இவர் இந்த பாடலுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது கந்தசஷ்டி கவசம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு. அது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, தணிகாசல மாலை, பஞ்சாட்சர தேசிகர் பதிகம், சேடமலை மாலை, இது எல்லாத்தையுமே வந்து திருத்தங்கள் யார் செய்வாங்க அப்படின்னா, அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு சொன்ன இல்லைங்களா, பெரும் புலவர் திருவாவடுதுறைன்னு சொல்லக்கூடிய பெரும் ஆதீனம் அந்த பெரும் புலவர் தான் இதெல்லாம் திருத்தங்கள் செய்வாராமா, அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் எல்லாமே எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் வந்து யார் பாடி கேட்டாலும் வந்து மிக சிறப்பாக இருக்காது. சூளமங்கலம் சகோதரிகள் எழுதிய அவங்க பாடிய பாடல்கள் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ராக மாளிகாவையே உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரியான ராக மாளிகா அப்படின்னா, ஆபேரி, கல்யாணி, சிந்து, சுபபந்துவராளி,
சிந்து பைரவி இந்த ராகங்களை வச்சு ராக மாளிகாவே உருவாக்கியிருக்கிறாங்க அந்த பாடல்களை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உண்மையான வரி என்ன அப்படின்னா, ஆண் குறி பெண் குறி இரண்டும் அயில்வேல் காக்க அப்படிங்கிறதான் உண்மையான வரி. ஆனால் இவங்க வந்து ஆண் குறி இரண்டும் அயில்வேல் காக்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பாடல்களில் அந்த ஒரு வரி மட்டும் மாற்றியிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சூலமங்கலம் சகோதரிகள் மட்டும் அந்த வரியை மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசத்தில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய உடல் அனைத்து பாகங்களும் தலையிலிருந்து நெற்றியிலிருந்து கண்ணிலிருந்து புருவத்திலிருந்து மூக்கு நாக்கு பல்லு உதடு காது இது அத்தனைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்கன்னு சொல்லி அப்படியே நம்ம வரி கேட்டுகிட்டே வந்தால் நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் பாருங்கள். அதுதான் உண்மை. அந்த இடத்துல வந்து உண்மையாகவே சயின்டிஃபிக்காக அதை பதிவு பண்ணுறாங்க. தொடர்ந்து நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய உடலில் இருக்கிற அத்தனை உபாதைகளும் தீருது அப்படிங்கிறாங்க. நவமதன் நவகோல் காக்க அப்படிங்கிற அந்த நவமதன் அவங்க எல்லாருமே காப்பாங்க, எண்திசை மன்னர் அவர்களும் காப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள் அதான் எண்திசை மன்னர்கள்னு சொல்லுவாங்க. 27வர் அப்படின்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களும் நம்மளை காத்து ரட்சிக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் முருகனாகப்பட்டவன் நம்மளை எல்லாரையும் காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய முருகனுக்கு கந்தசஷ்டி கவசம் வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு நமக்கு முருகனை நினச்சி பாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாடல்களில் கந்தசஷ்டி கவசம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதற்கு அடுத்தது கந்தசஷ்டி கவசத்தில் வந்து நாம் அந்த ராகங்களை பற்றி படித்தோம். ஆனால் அந்த பாடல்களை தொடர்ந்து பாடிக்கொண்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பன் சுவாமிகள். அவர் தான் தொடர்ந்து அந்த பாடல்களை பாடிக்கிட்டே இருந்து அவரும் சொல்லி அவருக்கும் ரொம்ப ஆர்வமாகி சண்முக சஷ்டி கவசம்னு சொல்லி அவரும் ஒரு பாடல் பதிகத்தை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து நீங்கள் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது என்ன உங்களுக்கு கிடைக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கிடைக்குதுன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உனக்கு எல்லா நலனும் எல்லா வளமும் கிடைக்கும். நீ நோயால் பீடித்திருந்தாலோ ஒரு மனநோயால் பீடித்திருந்தாலோ இல்லை ஏதாவது வறுமையில் பீடித்திருந்தாலோ உனக்கு இது ஒரு கஷ்டம், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, இப்படி நினைக்கிற எல்லாருமே காலையும் மாலையும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்யுங்க. கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யும் போது அந்த இறைவனான முருகக்கடவுள் தமிழ் கடவுள் அவர் வந்து எல்லா வளமும் எல்லா நலனும் எல்லாருக்கும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கந்தசஷ்டி கவசத்தின் நான் சொன்ன வரலாறு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தப்பிடுங்க கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.